இயற்கை அழகையும் இந்தியர்களின் கலை கலாச்சாரத்தையும் இன்றளவும் கட்டிக்காப்பதில் சொர்க்க பூமியாய் திகழ்வது இந்த பினாங்கு மாநிலம். இயற்கை விரும்புகளை பிரமிக்க வைக்கும் இந்த முத்துத்தீவு அருள்மிகு பாலதண்டாயுதபாணியின் அருளை பொழியும் பக்தி தீவாகவும் விளங்கி வருகிறது. தண்ணீர்மலையில் எழுந்திரளியிருக்கின்ற தமிழ்கடவுளாம் பாலதண்டாயுதபாணி இனமத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினரையும் கவர்ந்திழுக்கும் கடவுளாக இங்கு விட்டிருக்கிறார். தண்ணீர் மலையான் என்று வழக்கில் அழைக்கப்படும் இந்த முருகனின் தரிசனம் பெறுவதற்கு தரை, நீர், ஆகாய மார்க்கமாக பயணத்தை மேற்கொள்ளலாம். பினாங்கின் முக்கிய பேருந்து நிலையமான கோம்தாரிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் தண்ணீர்மலை பாலதண்டாயுதபாணி ஆலயத்தை அரை மணி நேர பயணத்தில் வந்தடையலாம். வாட்டர்ஃபால் ரோட்டில் அமையப்பெற்றிருக்கும் இந்த ஆலயத்தின் சாலையை தமிழர் ஒருவர் அமைத்ததாகவும் அதன் காரணமாக மூகா காளிதாஸ் சாலை என்று முன்னர் அழைக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இங்குள்ள மக்களால் மேல்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த பாலதண்டாயுதபாணி ஆலயத்தின் ஆரம்ப தோற்றம் தற்போது இருக்கும் இந்த இடத்தில் இல்லை. இங்கிருந்து சற்று தொலைவில் இருக்கும் பொட்டானிக்கல் பூங்காவின் நீர்வீழ்ச்சி சாரலிலேயே அன்றைய ஆலயம் அமைந்திருந்தது. 1835 வாக்கில் பினாங்கின் தலைநகரமான ஜார்ஜ் டவுனில் மக்களின் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் அருகே மஞ்சள் கொள்ளை சாமியார் என்பவர் வேல் வைத்து முருக வழிபாட்டை துவக்கியிருக்கிறார். இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து ஜார்ஜ் டவுனுக்கு மாட்டு வண்டிகளிலும் கைவண்டிகளிலும் தண்ணீர் ஏற்றிச் சென்ற இந்திய தொழிலாளர்களுக்கு இது ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக இருந்துள்ளது. அதன் பின்னர் 1855 பொட்டானிக்கல் கார்டனில் பணிபுரிந்த இந்திய தொழிலாளர்கள் அந்த வேலை சிறு குடில் அமைத்து மலைச்சாரல் அடிவாரத்தில் பிரதிஷ்டை செய்தனர். காலப்போக்கில் சின்னஞ்சிறிய அழகிய முருகன் சிலையும் அங்கே வைத்து வணங்கப்பட்டது. அச்சிலை இன்றளவும் அங்கே வழிபாட்டுக்குரியதாக அமையப்பெற்றிருக்கிறது. அவருக்கு அடுத்தாற்போல் மிகச் சிறிய அளவில் இடும்பனுக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு வழிபாடுகள் தொடரப்பட்டன. மலைச்சாரலின் கீழ் அடிவாரத்தில் விநாயகருக்கு தனி சன்னதி ஒன்றும் அமைத்த அந்த இந்திய தொழிலாளர்கள் அங்கிருந்து காவடி தூக்கி முருகன் சன்னதி அடைந்திருப்பதாகவும் வரலாற்றில் கூறப்படுகிறது.